श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामाय महादेशिकाय नमः। श्रीमते वेदांतरामाय महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते वार्षिकारय महादेशिकाय नमः। श्रीमते भगवद्भूषण महागुरवे नमः। श्रीतरंगमगनंदिरी हेमाब्ज नायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वन्दे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुना मध्यमां मद्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरा श्रीरंदो पुलिवेंगलमुडयान् पारंदच्चन्न पड़मुडियुल् ओर् ओन्று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு கட்டப்பொருள் விரித்த காசினையன் அன்மறையின் இட்டப்பொருள் எம்பெமென்பொருளை சிட்டரு தொழும் வேதாந்த தேசிகனை மேவுவா தங்கள் திருப்பாதாம்புயமடியேன் பற்று கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடனின் பற்று ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பிள்ளை சுவாமி தேசிகன் சாதிச்ச கீதார்த்த சங்கிரகத்திலே நாம் இப்போ 7 பாசுரங்கள் பர்யந்தம் சேவிச்சிருக்கோம். அதாவது பெருமாள் சாதிச்ச 6 அத்தியாயங்களை சொல்லியிருக்கோம். கீழ அத்தியாயங்களிலே பெருமாள் கர்மயோகம் ஞானயோகத்தை காட்டி இந்த 6வது அத்தியாயத்தை யோகாபியாசம் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும், அதற்குண்டான நியமங்கள் என்ன, எப்படி அனுஷ்டிச்சா நமக்கு பலன் கிடைக்கும், ஒருவேளை யோகாபியாசம் பாதி அனுஷ்டிக்கும் போது அதை பூர்த்தி பண்ண முடியாமல் போனாக்கா என்னென்ன ஏற்படும், அப்படியெல்லாம் யாரை நோக்கி யோகம் சொல்ல வேண்டும், யோகம் செய்ய வேண்டும், அந்த அனுஷ்டானத்துக்கு உண்டான அளவீடுகள் என்ன என்று எல்லாத்தையும் பெருமாள் வந்து கீழ அத்தியாயத்திலே சாதிச்சார். இப்போ இங்க 7வது அத்தியாயத்துல என்ன சாதிக்க போறன்னா, இந்த தியானம் பண்ணணும், தியானம் பண்ண வேண்டிய அந்த பகவானுடைய சொரூபம், தன்னுடைய உண்மை தன்மை, இந்த உண்மை நமக்கு புரியாமல் செய்யற விஷயம் எதுன்னா, இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே நமக்கு சத்துவகுணம் தடைப்பட்டு ரஜஸ்தமஸ் இது மனசுல வந்து இதுதான் பெருமானுடைய சொரூபம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஏத்துக்கல. இந்த உடம்பு இந்த லோகத்தின் மயக்கமானது, அது உடம்பிலே நமக்கு வந்து அவனிடத்தே நாம் செல்ல முடியாமல் தடுக்கிறது, அவனிடத்திலே நாம் கைகூப்பி ஒரு அஞ்சலி பண்ணி அவனை கெஞ்சி கூத்தாடி ஒரு சரணாகதி பண்ணால்தான் இந்த மயக்க லோக மயக்கமானது நமக்கு போகும், அவனை நம்மளை ரட்சிப்பான் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி அவனை பக்தி பண்ணுகளுடைய பிரிவுகள் என்னென்ன, அவர்கள் அத்தனை பேரும் பகவானையே விரும்பி பக்தி பண்ணும் ஞானிகள், அந்த ஞானிகளின் ஏற்றத்தை பெருமாள் இங்கு சாதிக்கிறார். ஏ அர்ஜுனா கேட்டுக்கோ, யோகாபியாசம் பண்ணணும்னு சொல்ல என்னையே குறித்து பண்ணு, ஆத்மதேசத்துக்கு அப்புறம் மோட்சம் நான் தருவேன்னு சொன்னார் பெருமாள். அப்படி சொன்னா அப்படி சொல்லும் போது என் மேல உனக்கு சந்தேகம் ஏற்படும், என்னை பத்தி யாராலையும் உபன்யாசம் பண்ண முடியாது, நான் தான் மொத்தத்தையும் சொல்லணும் உனக்கு, அதனாலே சொல்றேன் கேளுப்பான் சாகிரே பெருமாள். ஏ அர்ஜுனா, என்னிடத்திலே ரொம்ப பிரீத்தி பற்று கொண்டு அந்த பற்றை அடைந்த மனசை உடையவனாய் என்னையே ஆதாரமாய் பற்றிக்கொண்டு என்னை பற்றிய யோகத்தை செய்கிற நீ இருக்க இல்லையா, என்ன நீ வந்து ஒரு சந்தேகம் இல்லாமல் முழுசையா அறிஞ்சு நம்பி
அந்த யோகத்தை அனுஷ்டிக்கணும். சம்சயமானது இருந்ததுன்னா அது வந்து அபியாசத்தை தடைப்படுத்தும். இதுதான் விசுவாசம்னு சொல்றான், நம்ம மகா விசுவாசம்னு சொல்றான். இவன் என்ன ரட்சிப்பான் அப்படின்னு சந்தேகம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நாம் அனுஷ்டிக்க வேண்டும். அப்படி பக்தி பண்ணுவன் எப்படி இருப்பான்னு கேட்டா, என்னுடைய சொரூபம் குணங்கள், என்னுடைய பெருமா சாகிரர், என்னுடைய ஆச்சரியகரமான காரியங்கள், என்னுடைய சொத்துக்கள், இவைகளை விட்டு ஒரு அரக்ஷணம் பிரிஞ்சாலும் அவனால் தாங்க முடியாது, துடிதுடித்து போவான்னு சொல்றான். ஆகையினாலே எல்லா வகையிலேயும் என்னை மறக்காமல், என்னை விட்டு பிரியாமல், என் மேலே சதா பிரீத்தியோடு நினைத்துக் கொண்டிருப்பான் யோகம் செய்பவன். அவன்தான் உண்மையான யோகின் பெருமாள் சாகிர. அப்படிப்பட்ட பக்தனாக அர்ஜுனா நீ இருக்கணும், நீ ஆக வேண்டும்னா என்னுடைய திருவுள்ளம்பா. அதனாலே அதற்கு முன் நீ சம்சயம் இல்லாமல் என்னை பற்றி முழுவதுமாக அறிய வேண்டும், பூரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும், நீ உணர வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு ஞானம் உனக்கு வருவதற்கு என்னை பற்றி எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் உனக்கு சம்சயமின்றி துளியும் இடரின்றி உனக்கு உபதேசம் பண்றேன்பா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா கேட்கணும் அப்படின்னு பெருமாள் வந்து அவனுக்கு இந்த உபதேசத்தை பெருமாள் தன்னை பத்தியே சாய்கிறார். அதாவது எப்படின்னா, மனுஷியானாம் சகசேஷு கச்சித் எத்கதி சிந்தையே எததாமபி சிந்தானாம் கச்சித் மாம் வேத்தி தத்பதா அப்படின்னு சொன்னார். மனுஷா இருக்கா, ஆயிரத்துல ஒருத்தன் அவன் என்ன பண்ண, ஒரு சித்தியின் பொருட்டு பிரயத்தனம் பண்றான்பா. இந்த பிரயத்தனத்தை செய்து கொண்டு சித்தி அடைந்த இந்த ஆயிரத்துல ஒருவன் இருக்கானே, அவன் தான் என்னை உண்மையா அறிகிறானா அப்படின்னு கேட்டாக்க அது பதில் சாகிறார். ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னானா சாஸ்திரத்தை அறியவும் அது அறிந்தபடி முன்னடி பார்த்து முயலதால் பின்னடி பார்த்து நடந்து என்றபடி பெரியோர் அனுஷ்டித்தபடி அந்த சாஸ்திரத்தை அனுஷ்டிக்கவும் யோகிதம் உள்ளவனாரா. அப்படி சாஸ்திரத்திலே சொல்லிய வேலைகளை நடத்தக்கூடிய பல ஆயிரம் பேரில் ஒருத்தன் இருக்கான், அவனுதான் சித்தி கிடைக்கிறது. அதாவது பலன் விரைவிலே கடத்தி வேலை செய்கிறான், கிடைக்க வேலை செய்கிறான். அப்படி ஒரு வேலையை அனுஷ்டிக்கும் ஆயிரம் பேர்கள ஒருத்தன் தான் என்ன அறிஞ்சுக்கிறான், எல்லாருமால என்ன அறிய முடியாது. என்னிடத்தே இந்த பலனை அடைவதற்காக ரொம்ப படாத பாடுபடுறான். அப்படி என்னை பத்தி அறிந்து கொள்ளக்கூடிய ஆயிரம் பேரை ஒருவன் தான் என்னை அறிந்தான், அந்த ஒருவனாக உன்னை ஆக்க வேண்டும்பா, அது ரொம்ப கஷ்டம் அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு, இருந்தாலும் நான் உன அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வைக்கிறேன், நான் சொல்றத முதல்ல கேளுன்னு பெருமாள் அவருடைய சொரூபத்தை இங்க காட்டுறார் முதல்ல. அப்பா அறிஞ்சிக்கோ, நான் சர்வேஸ்வரன், சேதனா சேதன அசேதனங்களை காட்டிலும் விலட்சணமானவன், அதாவது வேறுபட்டவன் சொன்னார். இந்த பூமி இருக்கு, ஜலம் தேஜஸ், வாயு ஆகாசம், மனசு இருக்கு, புத்தி இருக்கு, அகங்காரம் இருக்கு இல்லையா, மனசு புத்தி அகங்காரம் இதெல்லாம் இருக்கு. பிருத்திவி அப்து தேஜு வாயு ஆகாசம் மனசு புத்தி அகங்காரம், இது எட்டு விதங்களா பிரிந்து விகிருத்தின்னு ஒரு வஸ்து வாருது, அந்த வஸ்து என்னுடையது அப்படின்னு. இந்த லோகம் என்னுடையதுப்பா, இது ரொம்ப ஆச்சரியமான அமைப்பா இருக்கு, இது ஜகத்தானது எல்லையில்லாததா இருக்கு, இங்கே அனுபவிக்கத்தக்க வஸ்துக்கள் நிறைய இருக்கு, அனுபவிக்க முடியாத வஸ்துக்கள் உபகரணங்கள் நிறைய இருக்கு, சில இடங்கள் அனுபவிக்கக்கூடிய இடங்களா இருக்கு, சில இடங்கள் அது இல்லாம இருக்கு.
இப்படியானது இப்படிப்பட்ட மகத்தான இந்த பிரகிருதியானது இந்த லோகமானது என்னுடையது முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற. இது வந்து இந்த பிரகிருதி 24 தத்துவங்களா இருக்குப்பா, 25வது தத்துவமா ஜீவாத்மாவை சாஸ்திரம் சொல்றது, 26வது தத்துவமாக என்ன சொல்றது, அதாவது பெருமாள் 26வது தத்துவம் திரிகுடந்தானவன் சாதிபேறான். ஏய் நம்பர் 26 தெரியுமாடா உனக்கு, நான் தெரியாடி 25க்கு அப்புறம் 26 தானு சொன்ன, அப்பப்பட உனக்கு பெருமாளை தெரியும்டா அப்படின்னு சாதிப்பான். ஏன்னா பெருமாளுடைய தத்துவம் நம்பர் என்னன்னு கேட்டா 26 நம்பர், ஜீவாத்மா 25 நம்பர். அந்த மாதிரி இந்த பிரகதி என்பது சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களை கொண்ட வஸ்துவா இருக்கு. சுத்த சத்துவம் அப்படின்னா பரமபதம் இருக்கிற இடம் தவிர மற்ற எல்லா இடம் நிறைந்து இந்த, அதாவது சுத்த சத்துவம்னா அது பரமபதத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பெருமாள் சாய்கிறார். இந்த எல்லா வஸ்துக்களுக்கும் காரணமானவன் நான் தான் பா. பிரளயகாலத்தின் போது எல்லாம் என்னுடைய வந்த லயத்தை அடைகிறது, என்னுடைய வயிற்றுல தான் இருக்கு. அலமாமரத்து இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேடு கொண்டான் அரங்க தரவினனையான் அப்படின்னு ஆழ்வர். மொத்த ஞாலத்தையும் உண்டு ஜகத்திலே தன் வயிற்று இருத்திரவன், வயிற்றுத்தி உய்ய கொண்ட அப்படின்னு திருமங்கமன்னன் சாய்கிற. எல்லாம் எனக்கு சரீரமாயிருக்கு, அதாவது சரீர ஆத்மபாவம் வேறு சம்பிரதாயத்தில் இல்லாத ஒரு விஷயம் என்று சொன்னார். பெருமாளுக்கு நாம் சரீரம், ஜகத்து மொத்தனையும் சரீரம். திடபசம் பெருவழி நீந்திலம் இவமிசை படது பொருள் முழுவதுமாய் அவையவை தோறும் உடல் மிச வீரன கரந்து எங்கும் பரந்துடன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே அப்படின்னு அம்மாழ்வார் திருவாய்மொழி பாசுரம். அப்படியாக இவர் இருக்கார், அவனுக்கு எல்லாம் சரீரமாயிருக்கு. அவனுடைய அந்த ஞானம் முதலிய சகலமான திரு கல்யாண குணங்களும் அவனிடத்தே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த ஞானம்ன்றது அவன்தான், அவனே ஞானவஸ்து, ஹயக்ரீவ மூர்த்தியே அவன். எல்லா வகையிலும் சிறந்தவன், கல்யாண குணங்கள் இருக்கு. நம்ம சொல்றோம் பெருமாள் சௌசீல்யன் சௌலபியன் அப்படி, இதெல்லாம் வந்து ஒரு குணத்திலேருந்து வெள்ளி கிளம்பி வந்த குணங்கள். பெருமாள் எப்படின்னு சொல்லிட்டா எவ்வளவு குணம் இருக்குன்னா நம்மளால அளவிட்டு சொல்ல முடியாது. பெருமாள் அவருடைய குணத்தை சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி, சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினாய், சொல்லினால் சுருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லரே. உபனிஷத்து பெருமாளை பத்தி சொல்றேன்னு போச்சு, இடுக்கிட்டு அடிக்கின்றே போச்சு வேகமா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சொல்ல முடியல, எதோவாச நிவர்த்தன்தேன்னு சொல்ற மாதிரி அப்புறம் திரும்பி வந்துருது. எப்பா சொல்ல சொல்ல உன் குணங்கள் போயிட்டே இருக்கு. அதாவது நிரவதிகமான அதாவது எண்ண முடியாத அளவுக்கு உனக்கு கல்யாண குணங்கள் இருக்கு. தனக்கும் தன் தன்மை அறிவறியான்னு சொன்னார் ஆழ்வார். அவனோட குணத்தை அவனாலே அளவிட்டு சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்கு. இப்படித்தான் அவன் அனுகிரகம் பண்ணுவான், இப்படித்தான் அவன் தாழ்ந்து வருவான், இல்ல இப்படித்தான் உயர்ந்து நிற்பான் இல்ல. இது என்ன ஒண்ணுமே சொல்ல, உயர்வர உயர்ந்தனம் உடையவன் அவன், அப்படிப்பட்டவன் பா நானுன்னு சொன்னார்களே. இந்த லோகத்துல என்னை காட்டிலும் உயர்ந்த வஸ்து எதுவும் கிடையாது அப்படின்னு சாய்க்கிற பெருமாள். இந்த பெருமையெல்லாம் இந்த சேதனலாகிய நீங்கள் அறிய வேண்டும். என்னை ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாது, ஏன்னா எல்லாரும் என்னாலே படைக்கப்பட்டவர்கள். இந்த மாய பிரகிருதியானது உங்களுடைய புத்தியை மறைச்சு நீ ஞானத்தை சுருக்கி வைக்கிறது. விஸ்தரிக்கணும்னா நீ மோட்சம் முக்தி முத்தாத்மாவானும்பா. சத்தம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு இந்த பிரகிருதியில இருக்கு. இதுவே சரீரம் இந்திரியம் முதலான மாறுபாட்டை அடைவிக்கிறது அப்படின்னு சொன்னார். பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அப்படின்லாம்
ஒரு மனுஷன் உள்ள எல்லாம் இருக்கு. சகல லோகத்தையும் படைத்தவன் நான் தான், பிரம்மருத்ராதிகள் என். பிரம்மருத்ராதியிலேந்து இந்த புழு வரை உயர்ந்ததுமான தாழ்ந்ததுமான உடம்புகளுடன் கூடிய எல்லா பிராணிகளும் இந்த பிரகதிகளுக்குள்ளே சேர்ந்து உண்டானவைதான் அப்படின்னு பெருமான் சாய்கிறார். எனக்கு சமமானவனோ எனக்கு மேம்பட்டவனோ இந்த லோகத்துல எங்கேயும் கிடையாதுன்னு சொல்றார். உயர்வர உயர் நலம் உடையவன் ஜவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் ஜவனவன், அயர்விருவரகள் அதிபதி அவனவன் துயர சுடரடி தொழுதலன் மனனே அப்படின்ட்டு நம்மான ஒரு முதல் பாசுரம் திருவாய்மொழி. அவனுக்கு சமம் அவன்தான், அவனோட மேம்பட்டவன் அவனுதான், வேற யாரும் இங்க இல்லை இந்த லோகத்தில் இல்லை. ஏ அர்ஜுனா, என்னை விட மேலான வேறான ஒரு வஸ்து இந்த லோகத்தில் இல்லப்பா அப்படின்னு பெருமான் சொல்ற. இந்த லோகத்தில் எல்லாம் உண்டாவதற்கு தாழ்ந்த பிரகதியான இந்த அச்சேதனம், உயர்ந்த பிரகதியான ஜீவன் ரெண்டும் காரணம். இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த உலகம் உண்டாவதற்கு யார் காரணம்னா நான் தான் காரணம்னு கிருஷ்ணன் சொன்னார். பகவான் காரணம், அவைகளுக்கெல்லாம் அவன் சேஷியாயிருக்கான். ஆகையாலே அவன் எல்லாவற்றை காட்டிலும் மேம்பட்டவன் மேலானவன் சொன்னார். இப்படி சேஷியாக அவன் இருப்பதனாலே எல்லாரை காட்டிலும் மேலானவன். அப்படியே அவனுடைய ஞானம் பலம் சக்தி வீரியம் தேஜஸ் இப்படி முதலான குணங்கள்லாம் எம்பெருமானுக்கு திருக்கல்யாண குணங்கள்லாம் இருக்கு. அதனாலே அவன் மேம்பட்டவன் நானே மேம்பட்டவன் பெருமாள் சொல், என்னை விட வேறான வஸ்து இங்க ஒண்ணும் இல்லப்பா. ஆகையாலே எனக்கு சமமானவன் இல்லாதது போல ஆண் பார் அப்படி யாரும் கிடையாது, அபவும் யாரும் கிடையாதுன்னு, மேலானவும் யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னார். அவன் சேஷியா இருப்பதாலே நாம் எல்லாம் தாசபூதர்கள் சேஷபூதர்கள் அப்படின்னு சொல்ற. இந்த எத்தனை வஸ்தும் சேதனாச்சேதனங்கள்னா எப்படிப்பா இருக்குன்னா, நான் ஒருவனே ஜகத்துக்கு உபாதாரண காரணமாய் நிமித்த காரணமாய் இருக்கேன், நியமிக்கும் இறைவனமாய் இருக்கேன். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு நூல்லே மணி கூட்டங்களே கோர்க்கப்பட்டது போல எல்லாம் என்னிடத்திலே கோர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பெருமான் சொல்றார். எவ்வளோ ஜீவராசிகள், எண்ணற்ற ஜீவராசிகள் இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு விதமான உடம்பு, அது என்னாலே சிருஷ்டிக்கப்பட்டது. ஒரு உடம்பு போல மற்ற நம்ம கையை பாருங்க, ஒரு விரல் மாதிரி ஒரு ஒரு விரல் இல்லை, அஞ்சும் அஞ்சு விதமா இருக்கு. ஆனா ஒவ்வொருத்த உடம்பு உடம்பும் தான் சொல்றோம், ஆனா வேறுபட்டு இருக்கு எல்லாமே. அதுக்கு ஒரு பொதுவான லட்சணம் என்ன அதை பார்க்கணும். உடம்பில வந்து உயிரான ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மா உடம்ப தாங்கிறது. ஆத்மா பிரிந்தால் உடம்பு வந்து ஏன்னா அது கீழே விழுந்துருது. இந்த ஆத்மாக்குள் இருந்து அதை ஏவி வேலை வாங்கிறது, அதாவது ஆத்மா உடம்பு உள்ள இருந்து அதை ஏவி வேலை வாங்கிறது. ஆத்மாவின் இஷ்டப்படிதான் இந்த உடம்பு ஓடி ஆடி வேலை செய்யறது இப்படிதான் சொல்றான். இப்படியானது பெருமாள் அவரை பத்தி அவரே வந்து நிறைய உபதேசம் பண்ற. எல்லாத்தையும் இங்க சொல்றதுக்கு அவகாசம் இல்லை, முக்கிய வஸ்து மட்டும் சொல்லி. அதனாலே தானின்ற உண்மையை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல முதல்ல பாசுரத்திலே, தானின்ற உண்மையை தன் தனி மாய மரத்தமையும், தானன்றி மாயதனை தவிர்ப்பான் விரகற்றமையும், மேனின்ற பத்தர்கள் ஆழ்வரில் ஞானிதன் மேன்மகளும், தேன் நின்ற சங்கடலான் தெரிவித்தனன் பார்த்தனைக்கே. தான் என்ற உண்மை, என்னுடைய உண்மையான சொரூபத்தை நீ அறிஞ்சுக்கோ அப்படின்னு பெருமாள் சொல்லி, இந்த லோக மாயையால் உங்களை கண்ணை எல்லாம் மறைச்சிருக்கு, தன் தனி மாயை மறைத்தமையும் அப்படின்னு. சில காரணங்களாக தான் நல்லா மறைச்சு வச்சிருக்கேன் அத்த அப்படின்னு சாய்கிற. சரி, பிரகிருதி சம்பந்தத்தால எல்லாம் மறைஞ்சிருக்கு,
நிறைய வேற வஸ்து நிறைய இருக்கே சுவாமி, என்னன்னா ஜலம் இருக்கு, ருசி இருக்கு, சந்த சூரியாலட்ட ஒளி இருக்கு சுவாமி. ஹே அர்ஜுனா சொல்ற பெருமாள், ஜலங்கள ருசி என்று குணமும் இருக்கு, சந்திர சூரியாலிடத்த காந்தியாகவும் நான் இருக்கேன், எல்லா வேதங்களிலும் பிரணவமாக இருக்கேன், ஆகாயத்துல சப்த குணகம் ஆகாசம்னு சொல்றாளே, இந்த ஆகாயத்துல ஓசையா இருக்கேன், புருஷரிடத்து புருஷ தன்மை உள்ளவனாக இருக்கேன், பூமியில் பரிசுத்தமான வாசனையாகவும் இருக்கேன், நெருப்பில எரியும் சக்தியாக இருக்கேன். என்ன சக்தின்னா கீழே ஒரு அடுப்பு மூட்டுறோம், அந்த உஷ்ணம் எரிஞ்சுட்டு இருக்கு, மேலே வந்து நம்ம ஜலம் வச்சு அரிசி போட்டா சாதம் வேகிறது, இந்த அக்னியினாலே அக்னி சம்யோகத்தாலே அந்த சாதம் வந்து வருது. அதுக்கு எரிக்கும் சக்தியா யார் இருக்கன்னா பெருமாள் நான் இருக்கேன்னு சாய்க்கிறேன். ஒவ்வொரு பிராணியிடத்திலேயும் பிராணனோடு இருத்தல் காரணமா நான் இருக்கேன். தபஸ் யார் பண்றாலோ அந்த தபஸாகவும் நானே இருக்கேன். என்னை வந்து எல்லா பிராணிகளும் அனாதியான உபாதான காரணமாக பிரகிருதியாக அறிஞ்சுக்கோப்பா. புத்திசாலியவனும் அவனுக்கு நான் புத்தியா இருக்கேன்னு சாய்ச்சர். பராக்கிரமசாலியவனும் அவனிடத்தே நான் பராக்கிரமா வீரமா இருக்கேன்னு சொன்னர். பலசாலிகளுக்கு பலமாகவும் நான் இருந்து நிற்கேன். பிராணிகளிடத்துல தர்மங்களுக்கு விரோதமில்லாத காமமாக என்னை அறிந்துக்கோப்பா நான் இருக்கேன்னு சொன்னேன். லோகத்துல ஒரு புஷ்பத்தை பார்க்கிறோம், மல்லிகை புஷ்பம்னு வச்சுப்போம், புஷ்பத்தை பார்த்தா மல்லிகை புஷ்பம் வெண்மையா இருக்கு, புஷ்பம் என்ற அந்த வாசனையும் அதுகிட்ட இருக்கு. அப்போ மல்லிகை புஷ்பத்திலிருந்து மல்லிகையினுடைய வெளுப்பை நம்ம பிரித்து எடுக்க முடியாது. அந்த வெளுப்பு என்ற அறிவு, அந்த வெளுப்பு என்ற குணம், அதை உடையதாக அந்த மல்லிகை புஷ்பம் இருக்கு. அப்போ அதுதான் மல்லிகை என்று நாம் அறிகிறோம் இல்லையா. அந்த மல்லிகை புஷ்பத்தோட ஜாதி அதனுடைய வஸ்துவையும் காட்டுறது. அப்படி பல்வேறு விதமான ஜாதி வகைகள் பிரகாரங்கள், பிரகாரம் பிரகாரின்னு சொல்ல, இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு, இது எல்லாத்துக்கும் நான் தான் அதிபதியா இருக்கேன்னுப்பா, நான் விலட்சணமானவன் அப்படின்னு சொல்ற. ரசம் இருக்கு ஜலத்திலே முக்கியமான குணம், நெருப்பிலேருந்து ஜலம் உண்டாருது, அப்படி உண்டாகும் போது நெருப்பு இல்லாமல் இந்த ஜலக்கு இந்த குணம் புதிதாய் உண்டாகிறது, அந்த ரசம் எனக்கு குணமே நான் தான் பெருமாள் சொல்ற. என்னிடத்திலேருந்தா அது உண்டாய் வருது, வெளிச்சம் சந்திரன் சூரியன் நாலா பக்கம் பரவு, அந்த அதி அற்புதமான தேஜஸ் அந்த திரவியம், இவர் எல்லாருக்கும் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் விழுந்தேலோ ரொம்பவான்னு சொன்னா இல்லையா. அந்த சூரியனை போல தகிக்கும் ஒரு திருக்கண், சந்திரனை போலே குளிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு திருக்கண்ணா சந்திர சூரியாள். இவாள் எல்லாம் படைச்சது யாரு பெருமாள், அவள் மூலமா நம்மள இங்க பெருமாள் நம்ம பாக்குறான்ப்பா, அவனேதான் எல்லாத்தையும் பாக்குறான். நான் பாக்குறேன் புண்ணியோ கந்தகான்னு பரிசுத்தமான வாசனையை சொல்றது. கந்தம் வந்து இந்த பிரகிருதி இருக்கு இல்லையா அதோட குணம், அதுல புண்ணிய கந்தம் நல்ல சுகந்தமான வாசனை இருக்கு. துளசி துளசி புஷ்பம் இருக்கு, அது வாசனை இருக்கு. பூமியிலிருந்து துளசி கொண்டு வரும் வாசனை சத்த குணத்தையும் வளர்த்து சுகத்தை கொடுக்கறது இல்லையா நமக்கு. இப்படிப்பட்ட அந்த கந்தகம் என்ற குணம்தான் பூமியில முக்கிய குணம், அதுவாகவும் நாதான் இருக்கேன். பிரம்மா முதல் புழு பூச்சி வரையிலுள்ள எல்லா பிராணிகளும் பிராணனோடு இருத்தல், பிராணனோடு இருப்பதற்கு காரணமாய் எல்லாமே சொல்லப்படுறது இங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாதானப்பா, அந்த ஜீவனம் நான் தான் செய்கிறேன்னு சொல்றார். நாம் எல்லாம் பிராணிகளோடு இருப்பது பகவானுடைய அதீனம், அதாவது அர்த்தம் தபஸ்வர்களுடைய தபசும் நான் தான் சொன்னார். சர்வபூதானாம் சனாதனம் பீஜம், பீஜம்னா சீடு சொல்றோம், காரணம்
இங்கே உற்பத்தி ஆறது, உற்பத்தி காரணம். எல்லா பிராணிகளுக்கும் ஆதியான காரணம் நான் தான். ஆதி ஆதி ஆகினி ஒரு அண்டமாதியாதலால் சோதியான சோதினி அதுன்மையில் விளங்கினாய். வேதமாகி வழ்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயனன்னன் மாயனே அப்படின்னு திருமகேஸ்வரான் திருச்சந்த விருத்தத்துல இந்த ஒரு பாசுரத்தை தான் இந்த ஏழாவது அத்தியாயம் மொத்தத்தையும் சொல்லிடலாம். ஆதியான வானவர்க்கும் ஆதியான வாதினி ஆதியான வானவாளர் அந்த காலம் நீ ஊராத்தி அப்படின்னர். ஆதியான வானவர் நம் பிரம்மா ருத்ரன் இவாள்லாம் ஆதி இந்திரன் ஆதி நஞ்சன்றிருக்கும் அவளுக்கும் இவன் உட்பட்ட ஆதியானவன். ஏன்னா அவன்தான் இவர்களை படைத்தான்னு சொல்றான். இந்த விஷயத்தை தான் ஆழ்வாராதிகள் சாதிச்சிருக்காங்க. அப்படி பீஜம்னா அந்த சீடுன்னு சொல்றோமே, ஒரு விதையை போட்டா ஒரு மரம் வருதுன்னா அந்த விதையை வந்தான் என்னிடத்துல எல்லாம் கிளம்பி வெளில வருதுப்பா. அந்த பீஜமே நான் தான், உபாதாரண காணம வஸ்துக்கள் அந்த பீஜம் நான் தான். சாக்கிய பெருமாள் எனக்கு எல்லாம் அதீனம். தேஜஸ் குளிர்ச்சி இப்படி எல்லாத்துக்கும் அந்த ஒளி எல்லாத்துக்கும் நான் தான் அப்படின்னு பெருமாள் இங்கே தன்னை பத்தி சாதிக்கிறார். தான் என்ற உண்மையை தன் தனிமாயை மறைத்தமையும் தானன்றி மாயதனை தவிர்ப்பான் விரகத்தமையும். இந்த மாயை என்னை விட்டு போனோம்னா என்ன பண்ணும்? இவ்வாறு இந்த எம்பெருமான் அவனுடைய பெருமையை மறைக்கும்படியான இந்த மாயையை கடந்து அவனை நாம் அடைய வேண்டும் என்று ஒரு உபாசனம் பண்ணி உபாசித்து உபாயம் அனுஷ்டிச்சு அவன் திருவடியை சரணடைவதுதான் நாம் பண்ணக்கூடிய முக்கிய காரியம். இந்த மாயையை நாம் ஒழிக்கணும்னா அவன் திருவடியை பற்றுவதற்கேற ஓர் உபாயமில்லை. நானேதமுன் மாயவன் தறிய நவந்தமறு பற்றி நலிந்துட்டு இந்த ஊடே புகையந்து மோதும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். ஆனைவான் அவர் தங்களீசா மதுரை பிறந்த மாமாயனே ஆனானாய் வந்து உன்னை அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் சாதிக்கிறேன். உன் மாயம் நானேதுவன் மாயவன் தறியேன் அப்படின்னு உன் மாயம் எனக்கு தெரியாதுப்பா. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவணை பள்ளியானே சொல்லிட்டு அவன் திருவடியை நாம் புற்றுக்கணும். அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், என் ஆத்மா பிரியும் போது உன்னை நினைக்க மாட்டேன். இந்த மாயை புகழினுடைய மாயையானது என் புத்தியை மறைக்கிறதுப்பான்னு சொல்லிட்டு உபாயமான நீதான் எனக்கு ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானையே ரட்சக வஸ்துவாக அந்த கோப்துத்திர வர்ணன் சொல்லுவா, அவனையே வரிச்சு நீ ரட்சிக்க வேண்டும் சொல் திருவடியிலே தலையை நின் தலையை இருகை கூப்பென்றால் பால்த்த விதின்னு இவர் சொன்னார் நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியிலே. அப்படி நாம் அந்த இந்த வரிக்கு அதான் அர்த்தம், தான் என்று மாயதானை தவிர்ப்பான் விறகு அற்றமை. வேறு விறகு இல்லை, வேறொரு உபாயம் எனக்கு இல்லை. உன் திருவடியை பற்றுவதை தவிர வேறு உபாயம் எனக்கு இல்லைன்னு சொல்லி சொல்றார். மேனின்ற பத்தர்கள் நால்வரில் ஞானிதன் மேன்மைகளும். அதாவது மூன்று வகையா சொன்னார், நிறைய வகை இருக்கு. ஆர்த்தம் இருக்கு, ஜிக்ஞாசா அப்படின்னு இருக்கு, நிறைய விஷயம் இதுல இருக்கு. பின்னாடி பெருமாள் வந்து சொல்ல போற எல்லாத்தையும் நாலு விதமான சொல்றார். அதாவது மேனின்ற பத்தர்கள் நால்வரில் ஞானிதன் மேன்மைகளும். நாலு விதமான வஸ்து. ஆர்தன் ஒண்ணு சொன்னா அவன் ஐஸ்வர்யத்தை இழந்து பின் அடைய விரும்புகிறவன் பேரு ஆர்தன்னு பேரு. புதிதாக எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும் பெற வேண்டும் சொல்லிட்டு விரும்புறவன் பேரு அர்த்தார்த்தின்னு பேரு. இந்த பிரகதி சம்பந்தப்பட்ட பிரகதியோட சம்பந்தத்தை அறுத்து இந்த லோகமே எனக்கு வேண்டாம்பா, பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை நான் அடைய வேண்டும் என்று சொன்னவன் ஜிக்ஞாசான்னு பேரு, அதாவது அறிய விரும்புபவன் அப்படின்னு பேரு. ஜீவாத்மாவை உடம்பை விட்டு பிரிந்து இந்த ஜீவாத்மாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன் ஞானமே ஆத்மஸ்வரூபமாகையால் அதை பார்க்க எவன் ஒருவன் ஆசைப்படுகிறானோ அவனே ஜிக்ஞாசு விரும்புவன் என்று சொல்றது. இங்க இந்த மூணு வகையான மனுஷா இங்க இருக்கான்னு சொல்ற. நாலாவது யாருன்னா அவன்தான் ஞானின்னு
புண்ணியம் பண்ணவர்களே மிகவும் உயர்ந்தவர்கள் நான்காக கூறப்படுவது ஞானி என்பார்கள். அவன் எப்படின்னா, நான் பகவானுக்கு என்றுமே தாசபூதன், அதை இயல்பாக கொண்டவன், தன் ஆத்மஸ்வரூபம் அறிந்து, தன்னுடைய ஸ்திதி அறிந்து, தன்னுடைய தாழ்மையான நிலை அறிந்து, எம்பெருமானுடைய உயர்ந்த நிலை அறிந்து, இந்த பிரகதி சம்பந்தத்தை அறவே அறுத்து, அதை அனுபவித்துடன் ஓய்ந்து விடாமல் பகவத் அனுபவத்தையே நாடி சென்று அவன் திருப்படியே சரணாக பற்றி சிறந்த பக்தனாக கொண்டவன் ஞானி அப்படின்ற. இப்படியான மேலே கூறப்பட்ட அந்த நால்வகை வேறு விதமான தேவையை உபாசிக்காமல் எம்பெருமானை இவன் உபாசிப்பவன். இந்த லோகத்துல நிறைய பேர் பழைய வாசனையாலே தன் புத்தி கெட்டு போய் ஓர் அற்ப பலனுக்காக இந்திர முதலிய தேவதைகளை பூஜிக்கிறார். அதாவது என்ன சொல்றோம், நம்ம வந்து சாதாதிகள் பண்றோம், அப்படி பண்ணும்போது ஹவி சமர்ப்பிக்கிறோம், அந்த ஹவிச பெருமாள் வாங்கிட்டு அந்த ஹவிசுக்கு உண்டான அதிதேவதை இருக்காளே அவளுக்கு அந்த 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 ஹவிச சுவீகரிச்சுண்ட அந்த சந்தோஷத்தை பெருமாள் கொடுக்கிறான். எல்லாமாவும் எல்லாமும் நீயாவாய் பொன்பாவை கேள்வா அப்படின்னு சொல்லி ஆழ்வா சாய்ச்ச மாதிரி அந்த யஜ்ஞமாவும் ஹவிசாவும் அவனே இருக்கான், அதன் பலனையும் அவனே எடுத்துக்கிறான். அதனாலே இவ்வாறாக எம்பெருமானையே உபாசிக்க வேண்டும், ஞானிதான் மேம்பட்டவன் சொல்றா. இந்த மூன்று வகையை காட்டிலும் ஞானி மேம்பட்டவன். ஆதன் அர்த்தாத்தி ஜிக்யாசு இவாகளை தவிர ஞானி என்று சொல்லப்பட்டவன் மேம்பட்டவன். அப்படி இந்த ஞானியோ எம்பெருமானத்தை வேறு வேறு பலனை கனவிலும் கருத மாட்டான்னு சொல்றார். அவனிடமே அவன் மனசு ஈடுபட்டிருக்கும், அவனிடமே பக்தி பட்டிருக்கும். மேலும் இந்த ஞானிக்கு எம்பெருமான் மீது அளவிடாத காதல், சோர்விலாத காதலால் தொடக்கர அமனத்தராய் அப்படின்னு சொல்ல மாடி எம்பெருமான் மீது காதல் எப்படியுமே அவனுக்கு இருக்கும். பெருமானை பிரிந்து ஒரு க்ஷணங்கூட அவன் பிரிய மாட்டான். வேறு சபலம் இல்லாதவன் அவன். அவனின் நிலை அது பற்றி இந்த பெருமாள் இருக்காரு, அவனை பிரிந்து அவரும் ஒரு க்ஷணம் இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஞானி இருக்கானே அவன் எனக்கு உயிராக கொண்டுள்ளான். பெருமாள் அவனுக்கு ஞானி உயிராக கொண்டுள்ளான். தேஷாம் ஞானி நிதிய யுக்தகா ஏக பக்தி விசிஷ்யதே பிரியோகி ஞானினாத்யத்தம் மகம் சதமம பிரியா அப்படின்னு. இப்படிப்பட்ட ஞானியிலே மேம்பட்டவன் பாவன், அவர்களுக்குள் என்னுள் எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறவன். ஒரு வசுவரிடத்திலே பக்தியுள்ளமான ஞானியான அவன் மேலானவன். எக்காரணத்தினால் ஞானிக்கு நான் மிகவும் பிரியனோ அப்படியே அவனும் எனக்கு பிரியன். பரஸ்பரம் இவன் பெருமானிடத்தை எவ்வளவு பக்தி கொண்டிருக்கானோ அவனிடத்தில் அதே அளவு நானும் ஆசை கொண்டிருக்கேன்பா அப்படின்னு இங்கு சாய்க்கிறார். உதாரா சர்வயவைதே ஞானித்வ மைவமே மதம் ஆசிதஸ்கிதி யுத்தாத்மா மாமேவான் உத்தமாங்கதிம் அப்படின்னு. இப்படிப்பட்டு உதாரர்கள் ஞானியோவின் எனக்கு ஆத்மா போல எண்ணப்படுகிறான். இப்படிப்பட்ட ஞானி எனக்கு ஆத்மா. அந்த ஞானி என்னுடன் சம்பந்தத்தை ஆசைப்பட்ட அந்த திருவுள்ளத்தை கொண்டு மனசை கொண்டு என்னையே மிகவும் உத்தமமான அடைய வேண்டிய பிரயோஜனமாக அவன் எண்ணின்றிருக்கான்பா அப்படின்னு அர்ஜுனான்னு சொல்ல அர்ஜுன கிட்ட சொல்ல. இப்படி என்னை நினைப்பவர்களே அரிதாக உள்ள இந்த லோகத்தை உயர்ந்ததோ தாழ்ந்ததோ ஏதேனும் ஒரு பலத்துக்கு ஆசைப்பட்டு என்னை தியானம் பண்றவாளை கண்டு எனக்கு உண்மையிலே மிகுந்த சந்தோஷம் ஒரு பூரிப்பு ஏற்படுகிற அர்ஜுனா அப்படின்னு சாய்கிறார். அவ எல்லாருமே மிகுந்த உதாரகர்கள். அவாதான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறா. அவர்கள் தான் என்னிடத்துல எல்லாம் யாசிக்கிறா. அப்படி
என்றெல்லாம் பொருந்தும்படி எல்லா பலங்களையும் கொடுக்கும் தன்மையாகிற அந்த உதார தன்மை எனக்கு பெரிய ஆஸ்தி அப்படின்னு சாய்கிறாருங்க. அதனாலே அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லியாரு. பகுனாம் ஜன்மனாம் வந்தே நானபாமாம் பிரபத்யதே வாசுதேஜ சர்வமிதி மகாத்மா சுதுல்லபா அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். என்னிடத்தில் அகப்பட்ட ஞானி ரொம்பவும் மிகவை அருமையானவன் பெருமை வாய்ந்தவன் சொல்றார். அநேகங்களான ஜென்மங்கள் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து புனப்புனகா ஜென்மம் எடுத்து இந்த சக்கர அந்த கர்மா என்ற சக்கர பிரபாகத்தில் ஆட்டுண்டு கடைசியிலே ஒரு ஜென்மா எடுத்து அங்கே ஒரு யோகம் அனுஷ்டிச்சு ஒரு சரணாகதி பண்ணி ஞானத்தை அடைவந்தவனாய் கொண்டு கடைசியிலே இந்த வாசுதேவன் தான் சர்வம் இந்த ஜகத்தே அவன் இந்த வாசுதேவனான ஸ்ரீ கிருஷ்ணனே எல்லாவும் என்று எண்ணிக்கொண்டு என்னை வந்து அடையறான். அவன் மகாத்மாவானவன் மிகவும் அரிதானவன் அப்படின்னு பெருமாள் இங்க சாய்க்கிறார். எப்படின்னா நான் பகவானுக்கு சேஷபூதன் அதாவது அவனுடைய ஆஜ்ஞைக்கு ஆட்பட்டவன். நான் அவனுடைய குழந்தை ஒரு கந்துகம் ஒரு பந்து மாதிரி எந்த திசைவனா பெருமாள் அடிப்பான். அவனுடைய கைங்கரத்துக்கு நான் ஆட்பட்டவன். அவன் கிட்ட இருந்து அவனுக்கே ஒரு கைங்கரியம் செய்யக்கூடிய வேலை செய்பவன். அதற்காக நான் அவனிடத்திலே போக வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறவன். அவனை உபாசனம் பண்ண வேண்டும் என்று தெரிந்த ஒரு தெளிவு தெரிந்தவன். ஆனா சுலபத்தில் உண்டாகாது. பல ஜென்மா எடுத்து மானுஷ ஜென்மம் அனுபவிச்சு ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மம் என்று இல்ல, சில ஜென்மங்கள் இல்ல, எத்தனையோ ஜென்மம் போயிருக்கும். அதுல சில புண்ணிய ஜென்மங்கள் கிடைச்சிருக்கும். அதன் மூலமா இவன் வந்து வேத அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு பரம்பையிலே வந்து இறந்து ஆச்சாரியனுடைய இடத்துல அண்டிய திருவடியை பற்றி பெருமாளை பற்றி அறிஞ்சுண்டு இவன் வந்து இது பகவானுடைய சொரூபம், நான் பகவானுடைய சொத்து, என்னுடைய வேலை என்ன, நான் பண்ண வேண்டிய கைங்கரியம் என்ன, நான் எல்லாம் பகவானுடைய அதீனத்துக்கு உட்பட்டது என்று தெரிந்து அவன் வந்து இங்க வரான். அதுதான் எனக்கு லட்சணம்னு அறிஞ்சுக்கிறான். எம்பெருமான் கல்யாண குணங்கள் நிறைந்தவன் அறிஞ்சுக்கிறான். அதனாலே அவன் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவன் மேம்பட்டவன். இந்த வாசுதேவன் தான் எனக்கு எல்லாம் சர்வம் ஜகத்து அப்படின்னு அறிஞ்சிருக்கானே அவன் மகாத்மா அப்பா, அவனை நான் வந்து சட்டுன்னு உற்றமாட்டேன். இப்படிப்பட்ட மகாத்மாவை நான் விடமாட்டேன், என்னாலும் விடமாட்டேன். இப்படிப்பட்ட மகாத்மா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. சின்ன பலனு கூட பெருமாள நினைப்புகள் துர்லபம், சட்டு நினைக்க மாட்டா. நான் பார்க்கிறேன்னு பார்த்து அகங்காரத்தாலே இப்படிப்பட்ட எனக்கு இந்த பரமபதம் வேண்டும் என் திருவடி மல திருவடி கழித்தபட நான் எப்படிப்பா விடுவேன்னு பெருமான் கேட்கிறார். வாசுதேவன் தான் சர்வமும் எனக்கு, என் நினைவும் அவன்தான் அப்படின்னு மகாத்மா ரொம்ப கிடைக்காத வஸ்துன்னு பெருமான் சொல்றார். அப்படிப்பட்ட விஷயங்களை இங்கே அற்புதமாக இந்த எட்டாவது அத்தியாயத்திலே சாய்க்கிறார். அதான் பேராது தன்கடற்கு மேனின்ற பத்தர்கள் நால்வரில் ஞானி தன் மேன்மைகளும். இப்படிப்பட்ட ஆத்மாவினுடைய அந்த ஞானியினுடைய மேன்மையை பெருமாள் இங்கு அற்புதமாக சாதிச்சார். எல்லா தேவதையினிடத்தை நீ எங்க போனாலும் எனக்கிட்ட வந்துதான், நான் தான் அவர் மூலமா பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். எவனவன் பக்தியுடையவனாக எந்தெந்த சரீரத்தை அதாவது எனக்கு சரீரமாகிய எந்தெந்த தேவதையை தன் விசுவாசத்தினாலே ஆராதிக்க விரும்புகிறானோ அவனவனுக்கு அந்தந்த சரீரத்தையே உறுதியாக இருக்கும்படி நானே செய்கிறேன் அப்படின்னு. சில பேர் இங்க போவா, அங்க போவா, இந்த தெய்வத்திட்ட போவா, அந்த தெய்வத்திட்ட போவா, அப்படி போனா அந்த விசுவாசம் பண்ணணும்னா ஸ்ரீ கிருஷ்ணன் தான்ப்பா அனுகிரகம் பண்ணணும், நான் தான் பண்றேன். தஸ்ய தஸ்யாசலம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம் அப்படின்னு சாதிச்சார் இந்த ஸ்லோகத்துல. அந்த தேவதையே உனக்கு ஒரு மகாவிசுவாசம் பண்ணணும், நான் தான்டா பண்ணணும் உனக்கு, நான் தான் ஆதி தேவதை அப்படின்னு அந்த தேவதையை ஆராதிப்பதற்கு நான் தான் உனக்கு அனுகிரகம் பண்ணணும்ப்பா.
அதாவது எப்படின்னா இது மாதிரி தேவதைட்ட போறபாட சொல்ல இது விஷயம் எடுக்கிற பெருமாள் இங்க ஒரு ராஜா ஒருத்தன் இருக்கான். ஒருத்த ஒரு ராஜாவுக்கு மாலை போடுறான். அந்த மாலை ராஜாவுடைய உடம்புக்கு போடப்படுறது. என்றாலும் உடம்புக்குள்ள உயிர் இருக்கு இல்லையா, ராஜாவின் ஆத்மா சந்தோஷப்படுறது. அதை போல இவர் ஒரு தேவதை ஆசிரிக்கும் போது அதற்கு அந்தர்யாமியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பெருமாள் இருக்கார், அவன் பிரீதி அடைகிறான். அதாவது அந்த தேவதை துவாரா அவன் பிரீதி அடைஞ்சதாலே அந்த தேவதை அவனுக்கு அந்த தேவதை மேல ஸ்ரத்த வருது, அதனாலே அவனுக்கு அனுகிரகம் பண்றது. அந்த தேவதை வந்து பிரீதி அடைஞ்சா போராது, பெருமாள் பிரீதி அடைஞ்சாதான் அந்த தேவதை பிரீதி அடையும். அதனாலே இப்ப இத்தேவதையை நான் அனுஷ்டிக்காமல் டைரக்டா யாவன் ஒருவன் வரம் கொடுக்கிறானோ அவன் திருவடியை நாம் ஆறாத காதல் கொண்டு பிடித்தாக்க, அவன் தான் ஸ்ரீ கிருஷ்ணன், அவன் திருவடியை பிடித்தாக்க நமக்கு சர்வமும் சுலமாய் உள்ளங்கை நெல்லிக்கனியா வந்து நிற்குமேப்பா அப்படின்னு தான் பெரியவா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கா. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, பெருமாள் தேன் நின்ற சங்கடலான் தெளிவித்தனன் பார்த்தனைக்க, தேன் நின்ற சங்கடலான். அதாவது தாமரை புஷ்பத்துல தேன் துளி இருக்கு, அவன் திருவடியும் தாமரை புஷ்பம் போல இருக்கு. புஷ்பத்தால அர்ச்சிக்கிறா, அங்கே தேன் துளிகள் திருவடியிலே வளர்ந்து, அப்படிப்பட்ட தேன் நின்ற சங்கடலான் தெளிவித்தனன். அப்பா அறிஞ்சுக்கோ, என்ன தபஸ் பண்ணாலும் வரம் கொடுக்கூடியது நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு விஷயங்களை தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு பெருமாள் இந்த இந்த அத்தியாயத்துல சாதிச்சு தன்னுடைய தன்னுடைய அந்த என்ன சொல்றேன்னா, தான் யாருன்னு காட்டுறாரு பெருமாள். தன்னுடைய குணத்தை பெருமாள் வாக்கிலே அறிந்து கொண்டானவன். எப்படி திருமங்க மன்னன் பின்னாளிலே நாரண மந்திரத்தை நாளமந்தத்தினுடைய அதிதேவதையான ஸ்ரீமன் நாராயணிடத்திலே உபதேசம் வாய்ந்தாரோ, அதே போல பெருமாளை பற்றி அறிவதற்கு பெருமாளிடத்திலே ஒரு பெரிய உபன்யாசத்தை தன் பாக்யவசத்தாலே அர்ஜுனன் பெற்றான் அப்படின்னு சொல்லி, லோக உண்மையும் பிரகிருதி எல்லாம் லோகமே நாதான்பா, சர்வகதத்து சர்வ ஜகத்தும் கிருஷ்ணமயம் அப்படின்னு பெருமாள் தன் திருவாக்காளிய சொல்லி இங்க தான் இந்த உண்மையை தன் தனிமாய மரத்தமையும் தான் என்று மாயதனை தவிர்ப்பான் விரகற்றமையும் மேன் இந்த பக்தர்கள் நால்வரில் ஞானிதன் மேன்மகளும், நாலு பக்தாளிலே ஞானிதான் மேன்மையாக கருதப்பட்டவன், ஞானிதான் ரொம்ப இஷ்டமானவன் எனக்குன்னு சொல்ற, அப்படிப்பட்ட ஞானியை நான் ஒரு காலம் விடமாட்டேன் அப்படின்னு சொல்ற. தேனின்ற சங்கடலான் தெளிவித்தனன் பார்த்தனைக்க அப்படின்னு சொல்லி இந்த ஏழாவது அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார் சுவாமி தேசிகன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.